إن الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الشرفاء أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل ثوب الكفار ما كانوا يفعلون صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين إلا قهر குறிப்பாக இங்கு அமர்ந்து நிற்கிற அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்றுள்ளவற்றுமாக. கண்ணில் மிகுந்த அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் உலகத்தை படைத்ததிலிருந்து கியாமத்தின் நாள் வரை உலகம் என்னென்ன மாற்றம் என்னென்ன சூழலில் இயங்கும் என்பதை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் எல்லாவற்றையும் வழிவகுத்து கொடுத்து தான் நமக்கு வாழ்க்கையின் முறைகளை அதாக தந்திருப்பார். ஆனால் நாம ஒவ்வொரு மாற்றங்களுக்கு பிறகும் உலகம் அது மாறி வரும்போது நாம அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்க வேண்டியது. அது இந்த மாதிரி மாற்றங்களுக்கு பின்னால் நாம் ஓடுகிற இடத்தில் நல்ல மாற்றங்கள் அது உண்மையிலேயே நமக்கும் நல்ல ஒரு பலனை தரும், சமுதாயத்திற்கும் நல்ல ஒரு பலனை தரும். ஆனால் எல்லா மாற்றங்களிலும் இப்படியே மாறிக்கலாம் மாறிக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருந்தனா நம்முடைய அந்த மாற்றங்கள் இன்மைக்கும் மறுமைக்கும் பலன் தருமா பலன் தராதா என்பதை இன்னைக்கு சமூக குழுத்தினுடைய மாற்றங்களில் நாம் கவனிப்பதும் இல்லை. நிறைய விஷயங்கள் இதை நாம் செய்யறதுனால் நமக்கு பிரயோஜனம் இருக்குதா, இதை அல்லாஹ் விரும்பி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி உண்டான யோசனைகளை தான் இன்னைக்கு சமுதாயம் மறந்துடுச்சு. காலம் மாறுது நம்மளும் மாறிக்கலாம், காலம் மாறுகிறது நம்மளும் மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒற்றை வார்த்தைக்கு பின்னால் அது எவ்வளவு தூரம் பெரிய விஷயங்கள் தான் தேவையில்லை. சின்ன சின்ன விஷயங்களில் நாகரிகம் என்று சொல்கிற உணவிலிருந்து உடையிலிருந்து நம்முடைய நடை உடையிலிருந்து சின்ன சின்ன விஷயங்கள் இன்னைக்கு பேச்சு வளர்ச்சிகளில் கூட இப்படிதான் போகிற காலங்கள்லாம் இருக்கும், நம்ம தான் பொறுத்து இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சிறுவர்கள் நடந்து கொள்வதை வைத்து பெரியவர்கள் இன்னைக்கு வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. காலம் அப்படிதான் கைகாலங்கள் நாம தான் கொண்டு இருந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களிலும் வார்த்தை நாகரிகங்களை கூட நம்மால் இன்னைக்கு இது சரியா தவறா யோசிக்க முடியாத ஒரு காலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு 20 வருடங்கள் 10 வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் நிறைய இடங்கள் நாம் வாத்தியார் கூப்பிட்டுட்டாங்க பெற்றவங்க போய் வாத்தியாருக்கு முன்னாடி அவர் சின்ன கூட சொல்றதுக்கு முன்னாடி பிள்ளைங்க நாம் அடிப்போம். ஏன்னா இப்படி நடந்துக்கிற கூப்பிட்டு கொலை சொல்ல நடந்துக்கிறீங்கிற அளவுக்கு நடப்போம். இன்னைக்கு எங்காவது கூப்பிட்டு விடுறதுன்னு இருக்குதான் சீஸ்கட்டுனா கூப்பிட்டு விடுறாங்க. ஏன்னா கூப்பிட்டு விடுற பழக்கத்தையும் இன்னைக்கு மாற்றக்கூடிய அளவு இல்லாம வந்து போகுது. பிள்ளைகளை பற்றி அவர்கள் சொல்லுவதற்கு முன்னால் வேறும் தெரிஞ்சிருக்கிறார் இங்கே என்ன வீட்டில் எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையினுடைய போக்கு மாறி போய் நாகரிகம் மாறி போய் இன்னைக்கு யாரும் முறைத்து பார்ப்பதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அடுத்த நிமிஷம் வேண்டியது ஒரு 11 நிமிஷம் காலம் ஒவ்வொரு வேகமாகி ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் பெற்றோர்கள் கூப்பிட்டால் உடனே பக்கத்தில் உட்கார்ந்து என்னங்கிறத காது கொடுத்து கேட்ட காலம் போய் அப்படின்னு கை காட்டி அவரை சொல்ல விடக்கூடிய காலத்தை நீங்க மாறியது. அங்கிருந்து பெற்றோர்கள் ஏதோ சொல்லி கொண்டிருக்க இவன் திரும்ப வேறையாவதையோ பேசணுமா திரும்பி பேசிட்டே எவ்வளவு மாற்றங்கள் அவர் அங்கிருந்து சொல்ல வேண்டிய விஷயத்த இப்படி ஒழுக்கமாக இப்படி நடந்து கொண்டிருந்தா இவன் திரும்பி யாருக்கோ சொல்றாங்க இவன் திரும்பி யாருக்கையோ பேசிட்டு இருப்பான். அவ்வளவு அளவிற்கு இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களிலும் வார்த்தையினால்
மரியாதை குறைந்து குறைந்து கடைசியில் அவருடைய கண்ணியத்தை ஒரு இருக்க இணைக்கக்கூடிய அளவிற்கு எல்லா இடங்களிலும் கேலி பேச்சுக்கள் சிங்கல் பேச்சுக்கள் நிறைந்த சமுதாயம். எல்லா இடங்களிலும் அவர்கள் நாம் பார்க்கிற பொழுதுபோக்கு அம்சங்களில் எல்லாம் நாம் திறந்து பார்த்தா எல்லா இடங்களும் ஜாலியா பேசலாம் வாங்கினே குரூப் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. எல்லாமே மாறி போச்சு. பேச்சு வார்த்தையில் எவ்வளவு தூரங்கள் அநாகரீகங்களை கடந்து போகும் அவ்வளவு வந்து போச்சு. ஆனால் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். சரியத்தின் ரீதியாய் கேளுக்கின்றனாய் பேசுகிறோம். ஆனால் அந்த கேளுக்கின்றனுக்கு பின்னால் சரியத் எந்த ஒரு எல்லைக்குள்ளே நம்மை நிப்பாட்டி இருக்கிறதோ அந்த எல்லை வரம்புக்குள்ளே நின்று நாம் பேசுகிறோமா என்பதை இந்த சமுதாயம் யோசிக்க தவறி இருக்கு. இரண்டு விஷயங்கள் அல்லாஹ்ரபுல்லாஹி குர்ஆன் எச்சரிக்கையா சொல்லுவான், கேலி செய்கிறதை பார்த்தெல்லாம் சொல்லுவான். கேலி செய்கிற உங்களுக்கு இரண்டு உண்டு எச்சரிக்கை. எச்சரிக்கை இரண்டு உண்டு. என்னன்னா, எப்படி நீங்கள் கேலி செய்யப்பட்டீர்களோ அப்படியே திரும்ப கேலி செய்யப்படுவீங்க. அது உலகத்திலும் நடக்கலாம், வருவேன் நடக்கலாம். நடையை வைத்து கேலி செய்யப்பட்டால் திரும்ப அதே நடையை வைத்து கேலி செய்யப்படும். நடையை வைத்து ஒருவரை கேலி செய்யப்பட்டால் அந்த நடையை வைத்து திரும்ப ஒரு காலம் கேலி செய்யப்படுவார். ஒருவர் சாத்திரிகிற முறையை வைத்து, ஒருவர் பேசுகிற முறையை வைத்து, ஒருவர் உடை அணிகிற முறையை வைத்து எந்த முறையில் கிண்டல் செய்யப்படுறாரோ அதே முறையில் திரும்ப கிண்டல் செய்யப்படுவார் என்பது அது அல்லாஹுடைய எச்சரிக்கையின் வார்த்தை. அல்லாஹுடைய எச்சரிக்கையின் வார்த்தை. இன்னொன்று அல்லாஹ் சொல்லுவான், இதனுடைய விளைவை நீங்கள் நாளை மறுமையில் கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். எனக்கு கேளுக்கின்றது எல்லா இடத்தும் நிரம்பி போயிருக்கு. நாலு பேர் சேர்ந்திருந்தா அங்கே அனாவசரம் சொல்லுவோம், ஏங்க இவன் வந்துட்டாங்க, இனிமே சபா அலங்கார சபா அலங்கூலமாயிருங்க. பேசுகிற வார்த்தையை தெருவு கொடுத்து இருக்கிறா, வீட்டில் நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளை இருக்கிறோம், இவன் வந்துட்டாங்க இனிமே எதுவுமே நல்லா இருக்காது. இதுவரை அமைதியாக கேட்டுறா, இவன் வந்துட்டாங்க இனிமே எதுவுமே உருப்படியா இருக்காது என்று சொல்லுகிற அளவிற்கு வார்த்தை நாகரிகங்களை கடந்து போகவதால் ஒரு 40 பேர் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்கிற இடத்துல யாராவது 2 பேரை மட்டும் சொல்லுவாங்க, இவனுக்கு மட்டும் வெளியே போயிட்டான் அமைதியாக இருக்கும், இவனுக்கு மட்டும் வெளியே போயிட்டான் இந்த இடமே சொல்ல சொல்ல கேட்கும் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்னைக்கு எல்லா இடத்திலையும் அநாகரிகங்களை வளர்த்து வைத்திருக்கிற இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சிந்தனையாய் இப்படி ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். நாம் அதிகம் ஓத கேட்டிருப்போம், யாத்தீங்க அல்லாஹ் சொல்கிறான், யஹஸ்ரத் அலல் இபாத், அல்லாஹ் வருத்தப்பட்டு சொல்வார், என் அடியார்களே நீங்கள் இப்படி நடந்து விட்டீர்கள். நரகத்திற்கு மனிதர்கள் போய்கொண்டிருக்கிற பொழுது, நரகத்திற்கு பிரித்து அனுப்புகிற பொழுது அல்லாஹ்வுடைய வார்த்தை, யஹஸ்ரத் அலல் இபாத், அடியார்களே நீங்கள் இப்படி கைதேசி ஆகிட்டீர்கள். செய்த பாவம் என்ன? நீங்கள் பெரும் பாவம் செய்வீர்களா? குர்ஆன் தெரியாது பின்னால் விவரிக்கிறது, மாயா சீஹின் மிர ரசூலின் இல்லாக்கால் மிகு எஸ்லகமோ, நான் ஒவ்வொரு நபியாய் உங்களுக்கு உலகத்தில் அனுப்பிவிட்டு அனுப்பி வைத்துக் கொண்டே இருந்தேன், இல்லாக்கால் மிகு எஸ்லகமோ, நான் நபியை அனுப்ப அனுப்ப உங்களுடைய கேள்வியும் கிண்டலும் உங்களுடைய நக்கலும் அவருடைய மனவேதனைக்காய் தொடர்ந்து கொண்டிருந்தது என்று அல்லாஹ் அடியாக மீது வருத்தப்படுகிற இடத்தில் நீங்கள் ஏதோ பெரும் குற்றத்தை செய்துவிடவில்லை, நீங்கள் எனக்கு நிராகரிப்பை செய்துவிடவில்லை, பெரும் பாவமான எந்த பாவத்திலும் விழுந்துவிடவில்லை. ஆனால் மாயா ரசூல் இல்லா காந்தியை, நான் நபியை அனுப்பி வைக்க அனுப்பி வைக்க உங்களுடைய வார்த்தைகளினால் அவரையிலோ எடுத்திருக்கிறீர்கள், உங்களுடைய நக்கல் பதில்களினால் உங்களுடைய கேள்வி பேச்சுக்களினால் நீங்கள் அவரை நோகரித்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் அடியாரின் மீது வருத்தப்பட்டு வைத்துகிற இடத்தை குர்ஆன் எல்லாம் இப்படி சொல்லி காட்டுவார். நபிமார் வந்த வார்த்தையை குர்ஆன் சொல்கிறது அல்லவா, இன்னா நவன் முகத்தின் தப்பாகா, நபியை பார்த்து பேசினார், நீங்கள் ஒரு மலை இரண்டு பேசினார், நீங்கள் வழிகாட்டியிருக்கிறீர்கள் என்று பேசினார்கள், நீங்கள் பைத்தியக்காரர்கள் என்று பேசினார்கள். நபிமார்களை என்னென்ன வார்த்தைகளை கொண்டு கேளுகின்ற செய்ய முடியுமோ எல்லா வார்த்தையும் பேசினார்கள். அல்லாஹ் திரும்ப சொல்கிற போது சொல்கிறார், பெரும்பாவங்கள் எல்லாம் செய்யல, ஆனால் நபிமார்களுடைய வார்த்தைகளால் நீங்கள் கேளுகின்ற பண்ணியிருக்கிறீர்கள். அந்த ஒரு காரணத்தினால் நீங்கள் இங்கே பிரித்தெடுக்கப்பட்டு நரகத்திற்கு அனுப்பப்படுகிறீர்கள் என்று சொல்கிற இடத்தில் இன்னைக்கு கால டெவலப்மெண்ட் வேகமாக இருக்கிற காலங்களில் தொடங்குகிற வாட்ஸ்அப் குழுக்களில் சாதாரண தொடர்ந்து பேசி பேசுகிறோம், இந்த பேச்சுக்காரங்க இருக்கிறோம் உள்ளே வந்துக்கோங்க, இந்தந்த வயசுக்காரங்க இருக்கிறாங்க உள்ளே வந்துக்கோங்க, பேசுவதற்கு ஜாலியாக பேசலாம் என்று வார்த்தை போக்கையில் இன்னைக்கு எவ்வளவு அநாகரிகமான வார்த்தைகளை பேசுகிற இடத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்முடைய சிந்தனைக்கு உண்டான மேற்பரி யோசனைக்கு உண்டான எல்லாம் கேட்டுக்கிறோம் பேசுகிற வார்த்தைகளில். ஏன்னா எதையும் பேசிட்டேன், நான் கிண்டல் சொன்னேங்க, நான் கிண்டல் சொன்னேன், இந்த வார்த்தையை சொல்லிவிட்டால் சரியாக விடும் என்று நினைக்கிற இடத்தில் அல்லாஹ் பேசுகிறான், நீ கிண்டலுக்கு அகவேசினாய், ஆனால் அது எவ்வளவு தூரம் உன்னுடைய உலகத்தை மட்டுமல்ல மறுமையும் சேர்த்து பாதித்திருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்திருப்பார்கள் என்று அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற அந்த சிந்தனை இன்னைக்கு உலகில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் உண்டான இடங்கள் நாம் நிறைய யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் இன்னைக்கு அந்த பேச்சு வார்த்தை இருக்கிறது,
பெற்றோர் பிள்ளைகள் நாளை காது கொடுத்து கேட்ட காலம் போய் இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் அப்படி உட்கார்ந்து பேசுகிற ஒரு காலம் இன்னைக்கு எல்லாம் போச்சு. போற போக்குல சொல்லுங்க, அழிவு போயிட்டே இருக்க வேண்டியதான், இவர் தானா குழந்தையே இருக்க வேண்டியதான். காலையில் கேட்டாலும் ஒன்று கேட்காது, அவர் வளமையா சொல்றது தானுங்க. என்று நாம் கடந்து போகிற இலக்கு எவ்வளவு தூரம் நம்முடைய இந்த கேலியான நடவடிக்கை, கேலியான பேச்சுக்கள் அவருடைய மனதை காயப்படுத்துகிறது. நீங்க ஆசிரியராக இருந்து நடத்துகிற இடத்தில் எங்கே ஆசிரியருக்கு உண்டான அதே கண்ணியம் எங்கே இன்னைக்கு நிறைய இடங்கள் கிடைக்கிறது. நடத்துகிற ஆசிரியர் எல்லாம் பயந்து போய் நிற்கிற இடத்துல, ஏன்னா விரல காட்டு அதுக்கு ஒரு சட்டம், முறைத்தால் அதுக்கு ஒரு சட்டம், அதுக்கு முன்னாடி இவன் பேசுற பேச்சு வேற மாதிரி என்கிற இடத்தில் எல்லாம் நம்முடைய அநாகரிகமான பேச்சுக்கள், அது பேச்சுக்களாய் கண்ணியமாக இருந்த காலத்தை கடந்து அநாகரிகங்களாய் மாறி போய் இருக்கிற பொழுது இந்த சமூகத்தை பக்குவப்படுத்த வேண்டிய நிலை இன்னைக்கு இருக்குது. பெரிய ஒரு புத்தராளர்களுக்கு மத்தியில், குடும்பத்திற்கு மத்தியில், குடும்பம் பெரிய குடும்பமாக இருந்தால் வரக்கூடிய கஷ்டமே இதுதான். என்னை பார்த்து அந்த வார்த்தையை சொல்றான், என்னை வந்து கிண்டலா பேசிட்டான், நான் செய்யறது பார்த்தா நீ ஒரு கேள்வி கிண்டலா பண்றான் என்கிற இந்த வார்த்தைகள் குடும்பங்களுக்கு மத்தியில் எவ்வளவு ஒரு தரக்கலப்பை ஏற்படுத்துகிறான். சபை சஹாபாக்கள் அதிகம் குர்ஆனை வைத்து ஓடுகிற சில சஹாபாக்கள், குர்ஆ என்கிற குர்ஆனை ஓடுகிற சஹாபாக்கள், இவர்களை பார்த்து எதிரிகள், இவர் கொஞ்சம் ஏழ்மையானவர் சகாபாக்கள், ஆனால் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் இருந்தவங்களாம் கேட்கக்கூடிய அளவுக்கு சுற்றி இருந்து அவ்வளோ ஆர்வமாக கேட்கக்கூடிய அளவுக்கு குர்ஆனை ஈர்ப்பாய் ஓதுகிற சகாபாக்கள். இவங்களை பார்த்து எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனாங்க. தபூக் யுத்தத்தினுடைய சுமை பார்த்து இவங்களை பார்த்து வார்த்தையை சொல்லிட்டு போறாங்க, மாறாயினா குர்ஆனா ஆகுல, இந்த மாதிரி ஒரு ஓதக்கூடிய இவங்களை பார்க்கல, இவங்களுக்கு என்னன்னா இப்படியும் ஆசையா ஓதுற மாதிரி காட்டி காட்டி இவங்க வயசு நடத்துகிறதா வேலை. பேசுனா எதை பேசினாலும் போயிட்டு விடுறதா வேலை, பேசுனா எதை பேசினாலும் போயிட்டு விடுறதா வேலை. ஆனா போருக்குன்னு கூப்பிட்டா பயந்து போய் ஒழிப்பாங்க. ஏன்னா அவர்கள் வயதில் பலகீனமானவர், அவருக்கு போர் கடமை இல்லை. ஆனா எதிர்கிற அவர்களை மனதை நோகடிக்கிறதுனால கிண்டனான வார்த்தை இங்கே கூட ஓதி ஓதி அவங்க விசாரிக்க ஏதாவது அவங்க சேர்ந்து வாங்குவாங்க, யாராவது வர போறாங்க, ஏழைங்க ஏதாவது கொடுத்துட்டு போயிடுவாங்க, அதுக்காக கூட ஓதுறாங்க, அதுக்காகவே அவங்க ஈடுக்கிற மாதிரி ஓதிக்கிறாங்க. இவங்களுக்கு போர்க்காலம் கூட்டா இவங்க வர தெரியாது, அவ்வளோ போறீங்க என்பது போன்ற இந்த வார்த்தைகள் அங்கே சகாபாக்களுக்கு மத்தியில் எதிரிகள் பேசி விட்டு போகிற பொழுது போற போக்கு அடிமை செய்ய போறாங்க. கேட்டுக்கொண்டிருந்த சகாபிகள் இருந்தாங்க, இந்த வார்த்தை நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்க, ஆனால் சத்தியமாய் நாங்கள் நபிகள் பெருமானார் சொல்லதாக கொண்டிருந்த வார்த்தையை ஒப்படைக்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லுவோம், எங்களை பார்த்து என்ன வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்க, எவ்வளவு பெரிய அசிங்கமான வார்த்தை. ஏதோ நீங்க வயதானவர்களை பார்த்து நான் பேசுறது, என்னைக்கு வயதானவருக்கு இருக்கேன்னு அது பேசலாம், பிளாட் வீட்டில் முறைகி எழுத வேண்டியதாரு, அவருடைய மனம் என்ன, அவருடைய சூழல் என்ன, எது எதையுமே யோசிக்கிறதுலாம பேசுகிற மாதிரி அங்கே எதிரிகள் பேசிவிட்டு போன வார்த்தை நீர்மானவர்கள் சபைக்கு கொண்டு வரப்படுகிறது. ரசூலான சபைக்கு வேகமாக வந்து சகாபாக்க சொல்ல வர்றாங்க, ரசூல் ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடித்தவாறு நிற்கிறாங்க. இவங்க சொல்ல வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க, வருகிற செய்தி எனக்கு உங்களுக்கு முன்னாள் விவேக கொண்டு வந்து பேசி விட்டாருமா, நீங்க வருகிற அந்த வேகத்தின் ஓட்டத்தில் என்ன செய்தி வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன், ஆனால் அதற்கு முன்னால் இவர்கள் கொண்டு வந்து செய்தியை சேர்த்துட்டாங்க. நான் கூப்பிட்டு சூழலா கேட்டாங்க, என்ன வார்த்தை சொன்னீங்க, அவர்கள் வயது முதிர்ந்த பலகீனமானவர், ஆனால் அல்ல அவருக்கு குர்ஆனை ஓதுவதில் அவ்வளவு ஒரு ஈர்ப்பை, அவ்வளவு தூரம் வந்து அவர்களுக்கு ஒரு சந்தினிக்க ஒரு குரல் வளர்ச்சி எல்லாம் கொடுத்துருக்கிறார். நீங்க அதை போய் இவ்வளவு ஒரு சிந்தலா பேசிட்டு போயிருக்கிறீங்க, அவருடைய வயதையும் அவருடைய பலகீனத்தையும் அவருடைய குர்ஆன் ஓதுகிற அந்த ஈர்ப்பையும் எல்லாம் இவ்வளவு தூரம் நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க என்ற தூள் கேட்கிற பொழுது அவங்க ஒற்றை வார்த்தை சொல்லிட்டு போனாங்க. நாம சொல்ல மாதிரி இன்னமா கொண்டாங்க அப்போது ஒரு நாள் நாம சொல்ல மாதிரி இல்லையா, ஏங்க அவரு ஏற்பாடு பேசுறேங்க, நாங்க ஒரு ஜாதிக்கு பேசணும் அவர் கேட்டு வரத்தோம்னா அப்படின்ன மாதிரி இன்னமா கொண்டா இந்த அப்போது ஒரு நாள் நாங்க ஒரு ஜாதியா பேசிக்கிருந்தோம் அவரை கஷ்டப்படுத்தினா பேசுறேன்னா போகிற போக்கு நாங்க அப்படி பேசிட்டே போனாங்க, அவரை கஷ்டப்படுத்தினா பேசுறேன்னா அல்லாஹ் அந்த வசனத்தை தொடர்ந்து இறக்கி வைத்தான். குல் அபில்லாஹி வாயாத்திஹி வரசூலிஹி குந்தும் தஸ்தஹதூன், அல்லாஹ் என்றால், அல்லாஹுடைய வசனம் என்றால், அல்லாஹுடைய ரசூல் என்றால் உங்களுக்கு கேள்வி போகலாம். அல்லாஹ் கேட்டான் எவ்வளவு தூரம் அல்லாஹுடைய வார்த்தை, நீ நான் பேசி விடுறேன், நான் ஒரு ஜாதியை பேசுனாங்க அவரை குத்திராஜி சொல்லலைங்க, அவர் நடந்திருக்குன்னு சொன்னா முன்னாடி சொன்னாங்க, எத்தனை பேருடைய வசன வாழ்க்கையுடைய முறைகள் அவர் முன்னால் நடந்து கொண்டதை ஏதாவது சூழல் வருகிற ஒரு புதிகாடி பேசிட்டு நான் அதுக்கெல்லாம் சொல்ல, நான் அப்படி பொத்த பொதுவா சொன்னேன் அப்படின்னு நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் கேட்கிறான். அல்லாஹும் அல்லாஹுடைய வசனங்களும் அதை கொண்டு வருகிற சூழலும் உங்களுக்கு கேள்வி சொன்னால் பொண்ணாயிட்டாங்களா என்று அல்லாஹ் எச்சரிக்கையுடைய துணியோடு கேட்கிற இடத்தில் வார்த்தைகள் கொஞ்சம் நாம் பேசுகிற இடத்தில் அது வார்த்தைகளுடைய
மென்மை தவறுகிற பொழுது, அது கொஞ்சம் கேலியாய் மாறுகிற பொழுது இத்துணை உள்ளங்களை உடைக்கிறது. அந்த வார்த்தையினுடைய தன்மை எவ்வளவு வீரியமானது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் எச்சரிக்கையா சொல்கிறான். நீங்க பேசு சாதாரண பேசு சொல்லிடுவீங்க, அந்த வார்த்தைக்கு பின்னால் உண்டானதை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்கவே சொல்லி அந்த மறுமையுடைய முன் நிலையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவர்கள் எப்படிப்பட்ட தெரியுமா, மறுமையில் வந்து நின்று கொண்டு சொல்வார்கள், அல்லாவுடைய புறத்திலிருந்து உண்டான விஷயங்கள் எல்லாம் நான் சிந்தை பண்ணிக்கிறேன் என்று மறுமையில் போய் அவர் நொந்து கொள்கிறார்கள். நொந்துகிட்டே அவன் சொல்றாங்க, அவ தப்பூரல் அல்லாஹ் ஹதானி, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வேற அந்த மாதிரி ஒரு கேள்வி பேச்ச விட்டுருந்தான். என கேள்வி பேச்சுக்கு பின்னாடி நான் சொல்ற வாசி வேணும்னா அது அவனுக்கு அப்படியே இயற்கையா வந்துருதுங்க. அப்படியே பேசுவாங்க, அவனுக்கு இதுக்கு தனியான பேசல, பேசுவாங்க பேசுறாங்க, தனியான அவனு கஷ்டப்படுத்து பேசுறாங்க, அவனுக்கு பேசியே அப்படிதாங்க என்று நான் சொல்லி வருகிற அந்த வழக்கில் மறுமையில் போய் அவர் கஷ்டப்படுகிறார்கள். அவர் தப்பூரளவு நல்லா அதானி, இது மாதிரி ஒரு பேச்சு இல்லாத அளவிற்கு, இது மாதிரி ஒரு நாவல் இல்லாத அளவிற்கு, இது மாதிரி கேளுக்கின்றதை மறந்த ஒரு ஹிதாயத்தினுடைய வாழ்க்கை எல்லாம் எனக்கு தந்திருக்க கூடாதா, வெக்கும் தனியல் முத்தத்தையும் அந்த ஒரு செயலினால் நான் இது நரகவாதியாய் என்னை நானே நொந்து கொண்டிருக்கிறேனே, நான் முத்தத்தையாக அல்லாஹ்விற்கு பிடித்தமானவனாக வாழ்ந்திருக்க முடியுமே என்று தன்னுடைய கேளுக்கின்றதை நினைத்து அவன் மறுமையில் கை சேதப்படுவான் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிற இடத்தில் மனிதனுடைய வாழ்வில் அவன் எவ்வளவு தூரம் மாற்றங்கள் பின்னால் வந்தாலும் சரி, அந்த மாற்றங்கள் அது நம்முடைய ஈமானிற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அது எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை உணர்ந்து அந்த மாற்றத்திற்கு நான் போயிருக்கிறேன், அந்த மாற்றத்தை நான் தொடர ஆரம்பிக்கிறேன். எனக்கு எல்லாம் செய்து விட்டு பிறகு கஷ்டமின்றி வருகிற பொழுது யோசிக்கிற இடத்தில் எனக்கு நிறைய மாறிவிட்டது. நாலு பேர் பேசுகிற போது ஒருத்தன் வந்தாலே சொல்லிடுறோம், நான் வந்துட்டாலே எனக்கு தானே கோபம் வந்துடுங்க, சாதாரணமாக சொல்கிறோம், அவனை பார்த்துட்டா என்ன கோபம் வந்துடுங்க, நான் கேட்டு அப்படிங்க, நான் ஒன்று இவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டுமா அது அப்படியே அவன் ஒன்றுமே தான் ஆக்கிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் நம்ம அடையாளம் காட்டுவோம், நிறைய குடும்பத்துக்குள்ளேயும் அடையாளம் காட்டுவோம், தெருவுக்குள்ளேயும் அடையாளம் காட்டுவோம், இதான் முக்கியமான மருத்துவராக அவர் வேணும் நாங்கள் விட்டுருங்க, நம்ம எந்த நோக்கி போகிறோமோ அதுக்கு நேரம் அவர் வரமாட்டாருங்க, அவர் அப்படியே பேச்சு வேறு திருப்பிடுவாங்க, அவருடைய பேச்சு துணியை வேறுங்க அப்படின்னு நாம் ஒதுக்கி வைக்கிற இடத்தில் இருக்கிற அந்த மனிதர்களுக்கு உண்டான எச்சரிக்கையெல்லாம் இப்படி ஒரு வாங்கி சொல்லுவான், அது சூழ்நிலைக்கு போக மாட்டாங்க பலரும் அல்ல ஒரு வார்த்தையை கேட்பார். உலகில் மொஹீன்களுடைய வாழ்வை பார்த்து சிறுத்த காசுகள் உண்டு, எல்லா குரான்களையும் வாங்கி முகப்பட்டு கூறாவில் அப்படியே படிச்சுட்டே வந்தேன், தூக்கவாதி நடவாதி தான் சொல்லிட்டே வரும்போது உலகில் எப்படி நடந்து கொண்டானோ அதற்கு பரிகாரம் மறுமையில் அவன் அப்படி நடத்தப்படுவான் என்பதை அல்லாஹ் குரான் தெளிவாக சொல்லுவான். இந்நல்லவியின் ஆச்சரமும் காணும் இல்லது அவன் எல்லாருக்கும் நல்லா சொல்லுவான். இன்னைக்கு ஈமான் கொண்டவர்களின் நிலையை பார்த்து காப்பிரம் சிரிக்கிறாங்க, காப்பிரம் சந்தோஷப்படுறாங்க, நாளை நிலை மாறும் சொல்லி எல்லாம் நிலை மாறும் சொல்லுறாங்க, அல்லாஹ் கியாமத்தில் நடப்பது எல்லாம் சொல்லி காட்டுறான், கொஞ்சம் அல்லது நாமும் எனக்கு உப்பாரிகளாகும். இன்னைக்கு உலகத்தில் இவர் வேலையாக நடக்கிற பொழுது இவர்கள் முன்னால் காப்பீடு போகிற பொழுது ஏய் கொஞ்சம் ஒளிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு இவர்கள் ஏராளமாக பார்க்குறாங்க. நாளை சொர்க்கத்தில் இவர் இருக்கிற பொழுது இவர்களை கடந்து அவர் போவார்கள், அப்போதான் நான் பல்லவ மல்லதி நாமனும் நெருக்குப்பாரியதாகும். அன்னைக்கு உலகத்தில் நீ சிரிச்சல்ல, இன்னைக்கு மூணு நீ சிரிப்பார்கள், நீ நரகத்திற்கு போகுவதை பார்த்து அவர் சிரிப்பார்கள். நீ செய்த வினை பின்தொடரும், உலகத்தில் நீ யாருக்கும் தெரியாமல் சிரித்தாய், தனியாய் அவன் வந்து கொண்டான். உலகத்தில் வெறும் நாலு பேருக்கு முன்னாடி சிரிச்ச, பத்து பேருக்கு முன்னாடி சிரிச்ச, அவனுடைய இயற்கையை சொல்லி காட்டினாய், அவனுடைய நடை உடையை சொல்லி காட்டினாய், அவனுடைய ஈமானுடைய குணத்தை குத்தி காட்டினாய், எல்லாம் உலகத்தில் நாலு பேரோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் அங்கே சொர்க்கத்திற்குரிய அவர் சந்தோஷமாய் வாழ்கிற ஒரு காலத்தில் நீ அவர்களை கடந்து போகிற பொழுது ஒட்டுமொத்த படைப்பும் பார்க்கும், அல்லது அப்பஞ்சோம் அல்லது நாமனுக்கு பாரியலாகும். இப்போ அவங்க சிரிப்பாங்க, நீ தலை குறிந்து கொண்டே நடந்து போ சொல்லிவிட்டு அந்த வார்த்தை சொல்லுவான். அவங்க சிரிக்கிற பொழுது நீ சிரிக்கும் பொழுது உலகத்தில் நீ சாதாரண நின்றுகிட்டு அவன் கடந்து போனான், நீ உட்கார்ந்துருந்தா அவன் கடந்து போனான். ஆனால் அரல் அராசி என்பதும் அதான் சொல்றான், அவங்க அங்க உட்கார்ந்து இருக்கிற துணியே வேதங்கிறான். இவ்வுலகத்தில் நடந்து போகிற பொழுது அவனும் நடந்து போயிருப்பான், நீ உலகத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது அவனும் நடந்து போயிருப்பான். ஆனால் அரல் அராசி என்பதும் அங்கே அவர் சொர்க்கத்தின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பார்கள், அப்படி ஆடிக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு உன்னை பார்த்து நிற்பாங்க. செய்ததில் வினை எவ்வளவு தூரம் என்பதை ஒரு கேளுக்கின்ற பேச்சு எவ்வளவு தூரம் அது பாதிப்பை தருகிறது என்பதற்கு அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிட்டு இதையோட அல்லாஹ் அற்புதமாக சொல்லி இந்த வசனத்தை உடைய நிறைவு செய்வான், அது தூங்குகள் குப்பான்னு மாட்டான் எப்பாலும் இன்னமும் அவங்க தெரியாததுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேங்கிறான். அவ்வளவு
அவருடைய நிலை எல்லாம் எடுத்து குத்தி காட்டுகிறான். உலகத்தில் அவன் என்னுடைய மூவிகளை பார்த்து சிரித்தான். இன்னைக்கு அவன் அடைகிற சந்தோஷத்தை பார்த்து, அவன் படுகிற கஷ்டத்தை பார்த்து அவன் ஏங்கத்திலையும் நான் நடத்த வைக்கிறேன். இதுல ஒண்ணு இல்லையே, படிக்கும்படி வாங்கியிருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுவான், கேளுகின்றதுக்குள்ளான அடையாளங்களில் அல்லாஹ் இந்த இரண்டையும் சொல்லுவான். கைபேதங்கள் உங்களுக்கு உலகத்திலும் உண்டு, மறுமையிலும் உண்டு. அது யாராக இருந்தாலும் நல்லதை சொல்கிற பொழுது கொஞ்சம் உங்களுடைய பேச்சினுடைய தொழிலை மாற்றிக்கொள்ளுங்கள். கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுப்படுங்கள். பெற்றோர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், குடும்பத்திற்குள்ளாகட்டும், பெரியவர்களாகட்டும், இன்னைக்கு எல்லாம் ஓரங்கட்டப்பட்ட ஒரு பட்டியல் வந்து செய்கிற பொழுது நிகழ்வழிதானே. கொஞ்சம் ஓரங்கட்டுங்கள், ஓரங்கட்டுங்கள் என்று ஓரங்கட்டப்படுகிற பட்டியல் வருகிற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவருடைய வார்த்தைகளுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. அவள் சொல்வது என்னவென்று அவள் கேளுங்கள். உங்களை கேளுக்கின்றதெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. அவர்களுக்கும் நான் என்னை கேளுக்கின்றது அது எவ்வளவு தூரம் உங்களுக்கு மாதிப்பை தரும் என்பதை வைகத்தில் பெருமானார்கள்தான் கூறார். அறிவிப்பெருமாளர்களால் சுட்டி காட்டுவாங்க. உலகத்தில் நிறைய அமல் செய்திருப்பார், ஒரு நல்ல மூமியார் வாழ்ந்திருப்பார். கொஞ்சம் யார் பேசினாலும் கொஞ்சம் அவரை ஓட்டை பண்ணி பேசுகிற வேலை, கிராக் கேள்வி கேட்கிற வேலை, கொஞ்சம் கேளுக்கின்றது கலந்து பேசு. நீங்க நடந்தா இல்லையா? தகரமாய் ஒரு முப்படை தலைவர் செத்து போன விஷயம். இந்த காலத்துடைய பழக்கம் எது எடுத்தாலும் உடனே, முன்னாடிலாம் ஒரு காலம் இருந்தது, ஏதாவது சித்திட்டா கூட அவனை பார்க்கும் பொழுது சொல்றது பாதி மறந்துடும். யாராவது நம்ம முன்னாடி ஒருத்தர் திட்டுறாருன்னா அவரை போய் மாற்றும் போது நாலு நாள் கழிச்சு, அஞ்சு நாள் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு பார்க்கறதுக்கு இல்லை, இவன் திட்டத்தை பாதி மறந்துருக்கும். நீதியை தான் சொல்லுவார். இன்னைக்கெல்லாம் ரொம்ப காலத்துக்கு அட்வான்ஸ். அவன் திட்டும் போது என் பக்கத்தை ஃபோன் போட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சுட்டே வாங்குறான். நீங்க கேளு, நானும் கேட்கிறேன். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப அட்வான்ஸ். இது குடும்பத்துலயே சாதாரண, இங்க திட்டி முடிக்கிறதுக்கு அங்க அம்மாவுக்கு போகுது. யார் திட்டினா, என்ன திட்டினா, என்ன வாக்கு திட்டம், அதே ரெக்கார்டோட போயிடும். நீங்க ரொம்ப அட்வான்ஸ். அது மாதிரி கோபத்தை இன்னும் உச்சத்துக்கு ஏற்றுற மாதிரி இந்த சமூகத்தினுடைய வழிகேடுகள் இப்படி நிறுவனத்துமே இருக்கிறார். அதுக்கு நானே துக்கத்தை அனுபவிக்கிற இடத்துல சாதாரணமா ஒரு வார்த்தையை போட்டு விட்டான். நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உலகத்து நரகத்தை அனுபவிச்சாலும் ஓட்டம். ஏன்னா வேகம், காலத்தின் ஓட்டம், அது எவ்வளவு தூரம் ஒரு கேள்வியாக பேசுறோம்னு எனக்கு போட்டான். எனக்கு கேள்விக்கு உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஒரு கேளுக்கு இந்த நாள் பேசுகிற வார்த்தைகள் இன்னைக்கு காலத்தின் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இவன் மனசுல நினைக்கிறதுக்கு முன்னாடி படம் வார்த்தையை போட்டு விட அது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்துக்கு போய் நிற்கிறது, எவ்வளவு பெரிய கைசேர்த்து போய் நிற்கிறது. கால மாற்றங்கள் இன்னைக்கு தேவை. அந்த கால மாற்றங்களில் நம்முடைய நடவடிக்கை என்ன, நாம் சார்ந்திருக்கிற மாற்றம் நமக்கு கற்றுத் தருகிற அந்த ஒழுக்கம் என்ன என்பதை கற்றுக்கொண்டு கால மாற்றங்களுக்குள்ளே நாம் நுழைந்தால் இம்மையும் மறுமையும் அழகுபடுத்த முடியும். சூழ்நிலை சூழல் வகிக்கிறார். ஒரு மனிதர், நல்ல அமல் செய்த ஒரு மனிதர், அவரை அரும்மையிலேயே அரும்மையிலேயே என்று சொர்க்கம் வரவேற்கிறது. சொர்க்கம் வரவேற்கிறது. நம்மளுடைய நிறைய பட்டியல் இருக்கிறது, சொர்க்கம் வரவேற்கிறது. சொர்க்கத்திற்குள்ளே அழைத்து செல்லலாம் என்று சொர்க்கத்தின் வாசல் வரை அழைத்து செல்லப்படுகிறார். சொர்க்கம் காணால் கதவு மூடுதுனாங்க கூறுங்க. சொர்க்கம் காணால் கதவை மூடுகிறார். என்ன என்று விசாரித்தால் இவர் நிறைய அமல் செய்திருக்கிறார். ஆனால் இவரை அறியாமலேயே பல பேருடைய உள்ளங்களை இவருடைய கேள்வி பேசினால், கிண்டல் பேசினால் நிறைய காயப்படுத்தி இருக்கிறார். அதனால் அவர் வருகிற பொழுது அவருடைய பாவச்சுமைகளும் கூடவே வருகிறது. அதனால் நான் மூடிக்கொண்டேன் என்று சொர்க்கம் பதிலளிக்கிறது. அடுத்த வாசல் வழியாய் அங்கே அலும்மையிலேயே அலும்மையிலே என்று அடுத்த வாசல் வரவேற்கிறது. அடுத்த வாசலுக்கும் அழைத்து செல்லப்படுகிறார். உள்ளே நுழைந்து நுழைக்கிற பொழுது வாசல் மூடிக்கொள்கிறது. அங்கும் அதே பதில் வருகிறது. சொர்க்கத்தினுடைய முழு வாசலையும் சுற்றி வருகிறார். எல்லா வாசலும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறது. ஆனால் நுழைவு காணா போட்டு வார்த்தை அவர் உலகத்தில் வார்த்தையை சரியாகி விடவில்லை. அதனால் சொர்க்கத்துடன் நாவிடங்கள் சொல்லுங்கள். உலகத்தில் வார்த்தையை சரியாக விட்டிருந்தால் பெரியவர்கள் எப்படி, பெற்றோர்கள் எப்படி, ஆசிரியர்கள் எப்படி, நல்லதை சொல்வர்கள் எப்படி என்று அவர் வார்த்தையை கவனித்து விட்டிருந்தால் இங்க நான் சொர்க்கத்துடன் விட்டிருப்பேன். நிறைய அமல் வைத்திருக்கிறார். அமல்களை வைத்து என்ன செய்ய, ஆனால் அமல்களை தாண்டியும் அவர் அறியாமல் பேசி அந்த பேச்சு நாம தான் சொல்றோம். கேளுகின்றதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஜாதிக்கு இல்லாம கஷ்டப்பட போறாங்க என்று சொல்லி ஏன்னா நம்முடைய தலைவரை மாற்றி வைத்திருக்கிறோம். எல்லா சேனா திறந்தாலும் சாவடி செய்வதற்கென்று, அடுத்தவனை குத்தி பேசுவதற்கென்றே நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிற ஒரு காலத்தில் நாம் எங்கே நுழைந்தாலும் அந்த பேச்சுக்கள் நம்மோடு சாதாரணமாக கலந்து வருகிறது. ஆனால்
நாம் கொஞ்சம் கவனம் செலுத்தவில்லையாயின் நம்மை சொர்க்கம் அரவணைக்க வேண்டிய இடத்தில் நம்மை துரத்து விடுகிறது என்கிற எச்சரிக்கையை கரீர் பெருமானார் அதான் சொல்லி காட்டுவாங்க. கடைசியில் சுற்றி சுற்றி வருகிறார், சொர்க்கத்தில் கதவு திறக்கிறது இவரை பார்த்ததும், ஆனால் உள்ளே நுழைய நினைக்கிற பொழுது சுற்றும் தானாய் மூடிக்கொள்கிறது. இவருடைய கேளுக்கின்றதினால் அந்த அளவிற்கு உண்டான பாதிப்பை பின்னால் இப்போது சுமந்திருப்பதினால் சுற்றம் உள்ளே ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை என்கிற அந்த வார்த்தைக்கு பின்னால் கைசேதம் அடைகிறார் தன்னை கைசேதத்தினால் சுற்றத்தின் உள்ளே வரை வந்த முடிந்தவருக்கு உள்ளே நுழைய முடியும். சொல்லுவையா, நரகத்துக்கு போயிட்டு அது ஒரு வேதனை போயிடும். நான் சொர்க்கத்துக்கு வருகிறேன் சொன்னேன், சொர்க்கத்தின் வாசல் வரை வந்து எங்கேயும் உள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லைன்னா அங்கும் இங்கும் இல்லாமல் தடுமாறி போய் கைசேதத்தோடு அவர்கள் அழைக்கிறார் என்கிற வார்த்தையை கடீர் பெருமானா சொல்லவாக சொன்னவர்கள் மறுமையுக்குண்டான பாடங்களில் வகிக்க செய்வதுதான் செய்யப்படுகின்ற ஹதீஸுடைய வார்த்தைகள். நம்முடைய வாழ்வில் நாம் நிறைய பேசலாம், ஆனால் பேசுகிற வார்த்தைகளில் கண்ணியம் கலந்து இருக்க வேண்டும். பேசுகிற வார்த்தைகளில் காலங்கள் எவ்வளவு மாறலாம், ஆனால் சரியத்து நமக்கு கட்டாயமாக்கி இருக்கிறது. நீங்கள் காலத்தோடு ஒத்து போகுங்கள், ஆனால் அதை யாரையும் காயப்படுத்தாமல் நீங்கள் ஒத்து போகுங்கள் என்று சரியா நமக்கு கட்டளை இருக்கிற இடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் திரும்ப திரும்ப நமக்கு கற்றுக் கொடுக்கிற இடம் அதுதான். நபிமார்களை கிண்டல் செய்தவர் மட்டுமல்ல, உலகத்தில் யாருடைய உள்ளத்தையும் தன்னுடைய நாவின் மூலமாக கேலி கிண்டல் மூலமாக அதை ஒரு பொழுதுபோக்காக நினைத்துக் கொண்டு நாம் செய்து வருகிற இடத்தில் நம்முடைய அமல்களுக்கும் நம்முடைய ஈமானுக்கும் நாளை நம்முடைய அல்லாஹுடைய நெருக்கத்திற்கு மத்தியில் அது மிகப்பெரும் ஆபத்தாய் முடியும் என்கிற செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தருகிற இடத்தில் உள்ளத்தில் ஆழமாய் பதிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வளர்கிற தலைமுறையை பேச்சின் ஒழுங்கை கற்றுக்கொண்டவர்களாய் கேளுக்கின்றதும் கூட யாரையும் காயப்படுத்தாத வார்த்தைகளில் பேசுகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்தினுடைய எல்லா இடங்களும் அல்லாஹ் பாதுகாத்துள்ள அல்வாரிப்பான அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.